ஆலயத்திற்குள் ஆலய மணி அடிக்கின்ற பொழுது அந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வவ்வால்கள் பறக்கின்றது போல் உள்ளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்வதோடு காமம் மோகம் மதம் மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய எல்லா புறப்பகைகளும் வெளியேறிவிடும். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். அதை சொல்றது கஷ்டமா? உள்ளம் தூய்மையாகி ஊனுடம்பு ஆலயமா மாறுறதுக்கு இது ஒரு வழி. நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள், ஆணவம் உங்களை விட்டு விலகும். இந்த ஆணவத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு எல்லையே கிடையாது, அகன்று விரிந்ததாய் மாறிவிடுகிறது. ராவணன் விபீஷணன் வந்து சொல்றான், அண்ணா ஆசில் பரதாரம் அஞ்சிரை அடைப்போம், பேசுவது மானம் இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நம் கொற்றம். கேவலமாக சொல்கிறான், அண்ணா தப்பு பண்ணாத, ஆணவத்தோடு இருக்காத. சீதா பிராட்டிக்கும் அதே தான் பிரச்சனை வந்தது. பரமாத்மாவாகிய ராமபிரான பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் சீதைக்கு கிடையாது. அயோத்தியில் ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார்னு கம்பர் எழுதுகிறார். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. ராமனும் சீதையும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் காட்டுக்கு போகணும்னு ராமன் சொன்னவன நானும் மின்னொளிர் காணம் புகுகின்றேன்னு கூட வரான். நீ பிரிவினும் சுடுமா பெருங்காடுன்னு சொல்லிட்டு போனான். அங்கே போய் பிரச்சனை இல்லை, ராமனை உயிராய் உணர்வாய் நினைத்தாள். ஆனால் எப்போ பிரச்சனை வந்தது தெரியுமா? ராமனை மறந்து விட்டு பொன்மானின் மீது ஆசைப்பட்டாள். பொன்மான் மீது எப்பொழுது ஆசைப்பட்டாலோ அப்போதே பரமாத்மாவை பிரிகிறாள். ஆசை வந்த உடனே அந்த மானை விட்டு பிரிகிறா. பிரிஞ்ச உடனே என்ன நேருகிறது? அசோகவனத்தில் 10 மாதம் சிறைவாசம். மனிதன் ஆசைப்பட்டால் 10 மாதம் கருவில் வந்து இருப்பான் என்பதற்கு ராமாயணம் சொல்லக்கூடிய உதாரணம் இது. ஆசைப்பட்டா 10 மாதம். பொன்மான் மேல ஆசைப்பட்ட சீதா பிராட்டிக்கே இந்த நிலைமை. ஆணவத்தோடு இருந்த ராவணன் எல்லாமே அவங்கிட்ட இருக்கு, அவங்கிட்ட இல்லாததே கிடையாது. விபீஷணன் அற்புதமான தம்பி, கும்பகர்ணன் அருமையான தம்பி, இந்திரஜித்ன்ற அருமையான மகன், எல்லாவற்றையும் விட மயனுடைய மகள் மண்டோதரி, எல்லாம் இருக்கு அவங்கிட்ட. அவங்கிட்ட என்ன பிரச்சனை? கள்ளப்புலன் 5 அவனிடத்திலே இருந்ததனால் ஈசன் விலகிவிட்டான். 5 புலன்களும் கள்ள புலன்கள் அவன் இடத்திலே குடிக்கொண்டிருந்தது. போய் போர்க்களத்தில் நிற்கிறான், ராமன் அம்புகளா போடுறான், கைகளை நோக்கி அம்புகளை போடுகின்ற போது அந்த கை முளைத்து கொண்டே இருக்கிறது, கால்களை நோக்கி அம்புகள் போடும் போது அந்த கால் முளைத்து கொண்டே இருக்கிறது. பக்கத்தில் இருந்த வீரனனை பார்த்து கேட்டான் ராமன், என்னடா உன் அண்ணனுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க, என்ன பண்றது? இதயத்தை நோக்கி அம்பு போடு. இதயத்தை நோக்கி அம்பு போட்டான், உடனே மாண்டான். அப்ப வீடனனை பார்த்து கேட்டான், ஏன் இது நிகழ்ந்தது? அவன் சொன்னான், இந்த கைகள் சிவனையே வணங்கிய கைகள், அந்த கைகளுக்கு அழிவில்லை. இந்த கால்கள் சிவனையே வணங்கிய கால்கள், அந்த கால்களுக்கும் அழிவில்லை. அவன் இதயத்தில் சிவன் இருப்பதற்கு பதிலாக சீதை இருந்தால் அதனால் அவன் மாண்டு போனான். அந்த 5 புலன்கள், இந்த 5 புலன்களை பத்தி கம்பர் நிறைய இடத்துல சொல்றார். பஞ்ச சேனாதிபதிகள் வர்றாங்க, அதை அனுமன் எதிர்த்து அவர்களை அழிக்கிறான். அந்த காட்சியை கம்பர் சொல்றார், பஞ்சவர்களும் 5 புலனை ஒத்தார், அனுமனும் அறிவை ஒத்தார். அந்த 5 பேரும் 5 புலன்கள் போல இருக்காங்களா, அனுமன் அறிவு போல இருக்கிறான். ராமாயணத்தோட சாரமே என்ன தெரியுங்களா? கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் அற்புதமா சொல்வார்,
கிருபானந்த வாரியார் சுவாமிகளை சொல்லாம ஒரு மேடையில போனா அது தமிழ்கூறு நல்லுலகத்திற்கே இழுக்கு. ஏனென்றால் இந்த தமிழ்கூறு நல்லுலகம் இன்றெடுத்த தவ புதல்வர் தந்தை பெரியார் ஊரெல்லாம் போனார். ஊரெல்லாம் போய் நா தழும்பு ஏற ஏற நாத்தீகத்தை பேசினார். நா தழும்பு ஏற ஏற அவர் பின்னால ஒரு கூட்டம் இருந்தது. என்ன தெரியுமா கூட்டம்? கருப்பாடை அணிந்து கொண்டு ஒரு கூட்டம் இறைவன் இல்லை இறைவன் இல்லை என்று ஊரெங்கும் பேசிக் கொண்டிருந்தது. தந்தை பெரியாருக்கு பின்னால் தமிழகமே திரண்டிருந்தது. ஆனால் தனி ஒருவராக அதை எதிர்த்து ஊரெங்கும் இறை அனுபவத்தை உலகத்திற்கு விளக்கியவர் வாரியார் சுவாமிகள் மட்டும்தான். அந்த நேரத்தில் பெரியாருக்கு இணையா ஒரே ஒருத்தர் வாரியார் தான். அவர் இல்லைன்னா நம்மளாம் இன்னைக்கு மேடையில் உட்காந்து அதை பற்றி பேசக்கூட முடியாது. வாரியார் சுவாமி சொல்கிறார், ராமாயணான்றது என்ன தெரியுமா? அப்படியே திருமூலருடைய உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்றத அப்படியே ஒட்டு மொத்தமாக வாரியார் சுவாமிகள் சொன்னார். ராமாயணத்தில் வர்ற ராமன் தான் ஆத்மா, ஆனந்தம் தான் சீதை. ஆத்மா ராமர், ஆனந்தம் சீதை. ஆத்மா ஆனந்தத்தை தொலைத்து விடுகிறது. ஆனந்தத்தை தொலைத்தவுடன் அதை மெய்யுணர்வாகிய அனுமன் கண்டுபிடிக்கிறான். மெய்யுணர்வாகிய அனுமன் கண்டுபிடிப்பதற்கு ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து என்று சொல்லக்கூடிய எல்லா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய எல்லோரையும் அழித்துவிட்டு மெய்யுணர்வு ஆத்மாவானது மெய்யுணர்வு துணையோடு ஆனந்தத்தை பெறுகிறது. இதுதான் ராமாயணம் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னார். அப்ப இந்த உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. இப்ப மணி விளக்கா இதை சுடர்விட்டு ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த யுகத்துல என்ன வழி? இந்த யுகத்துல கலி யுகத்துல தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல இல்லையா? இப்ப வந்து வழிப்பறி அதிகரிச்சிருச்சு. உண்மைங்க, 1 கிராமுக்கு கூட உயிர் போயிடும். 1 கிராம் தங்கத்துக்கு கூட தலையை தலையை ஆட்டிட்டு வீட்டில் போய் தங்கம் கேட்கக்கூடாது. சரியா? வீட்டில் போய் கேட்கக்கூடாது. 1 கிராம் தங்கத்துக்கு கூட உயிர் போயிடும். வழிப்பறி செய்பவர்கள் யார் தெரியுமா? குறித்து வச்சுக்கோங்க. வழிப்பறி செய்பவர்கள் திருடர்களோ கள்ளர்களோ யாரும் கிடையாது, மாணவர்கள். விபரீதத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் எச்சரிக்கை. ஏன்? அவனுக்கு லேட்டஸ்ட் செல்போன் வேணும், லேப்டாப் வேணும், டேப்லெட்டுன்னு ஒன்று வந்திருக்கு அது வேணும், புதுசாக ஒரு கேமரா வேணும், புதுசாக சூப்பரான ரேஸில் போகிற பைக் வேணும், அப்புறம் காதில் வச்சு கேட்குறதுக்கு இன்னொன்று புதுசாக என்னமோ வந்திருக்கான் அது வேணும், அப்புறம் எல்லாமே அதாவது உலகமே உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன சிஸ்டமேட்டிக் இருக்கோ அத்தனையும் அவனுக்கு வேணுமா? இத்தனையும் வாங்கி கொடுக்கணுன்னா அப்பா அம்மா சொத்தை விற்றுட்டு தெருவில் வந்து நிற்கணும். ஏன்னா இதுதாங்க உண்மை. புள்ளி விவரம் சொல்லுது, மாணவர்கள் தான் இத்தகைய தவறுகளை செய்கிறார்கள். ஏன் அவங்க வந்து தன்னுடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் தன்னுடைய பெருமை குன்றாத வண்ணம் இருக்க வேண்டுமென்றால் இதெல்லாம் வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இதில் என்ன ஒரு ரொம்ப மோசமான நிலைனா, வலிமை குன்றிய பெண்கள் இடத்திலே விலை மதிக்க முடியாத நகை இருக்கிறது. மாணவ சமுதாயமே நான் சொல்ல வரல, மாணவர்கள்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மாணவர்கள் தான் இதை செய்கிறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து பழக்காதீங்க. இப்போ வலிமை குன்றிய பெண்கள் இடத்திலே எது இருக்கிறது? விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கிறது. ஒரு அம்மா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்திருக்கு, ஒருத்தன் வந்திருக்கான் செயின் அத்திட்டு போயிட்டான். அந்த அம்மாவும் சரிதான் போடான்னு அத்து கொடுத்துருச்சு, போயிட்டான். அடுத்த நாள் வந்தவன் எட்டி ஒரு உதவிட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நான் அத்திட்டு போனால் கவரிங் செயினே நீ போட்டிருக்க,
பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை, மூணு ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை வந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதே. அப்ப இந்த கலியுகத்துல உள்ளம் நல்லதாக இருக்கிறதுக்கு என்ன வழி? கிருத யுகத்திலே ஞானத்தினால் முக்தி, த்ரேதா யுகத்திலே தானத்தினால் முக்தி, துவாபர யுகத்திலே தவத்தினால் முக்தி, கலியுகத்திலே பக்தியினால் முக்தி.